பிரதமர் நரேந்திர மோடியின் போதையில்லா இந்தியா என்ற கனவை நனவாக்கும் வகையில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு மண்டல மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் தில்லியில் நாளை நடைபெறுகிறது. மாநாட்டை முன்னிட்டு நாடு முழுவதும் கைப்பற்றப்பட்ட 2,416 கோடி ரூபாய் மதிப்புள்ள 144,000 கிலோ போதைப் பொருட்கள் அழிக்கப்பட உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கிய G20 3rd மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இம்மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வேகமாக வளரும் பொருளாதார நாடுகள் என்றும், G20 மாநாடு இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் இடையிலான சிறந்த ஒத்துழைப்பை எளிதாக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்பட்டு 2 நாட்களான நிலையில் செயற்கைக்கோளின் அனைத்து பாகங்களும் சீரான முறையில் செயல்பட்டு வருவதாகவும், சந்திரயான் 3 செயற்கைக்கோள் தனது முதல் சுற்றை வெற்றிகரமாக நிறைவு செய்துவிட்டதாகவும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கருவூல செயலாளர் ஜெனட் எலன் மற்றும் உலக வங்கி தலைவர் அஜய் பங்கா ஆகியோர் குஜராத்தின் காந்தி நகரில் உள்ள வித்யா சமீக்ஷா கேந்திராவிற்கு வருகை தந்தனர். அப்போது குஜராத்தில் ஒவ்வொரு பள்ளியிலும் குறைந்தபட்சம் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயிப்பதாக அஜய் பங்கா தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் விவேக் டெப்ராய் இன்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியை அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். பொது சிவில் சட்டத்திற்கு முழு ஆதரவு அளிப்பதாக தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் ராஜ்பவனில் நடைபெற்ற பாரம்பரிய கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது சிவில் சட்டம் அதிகாரம் அளிப்பதாக தெரிவித்தார். ராஜஸ்தானில் காங்கிரஸ் அரசு ஊழலில் சாதனை படைத்துள்ளதாகவும், வாக்கு வங்கி அரசியலுக்காக பாகிஸ்தான் அகதிகளின் வீடுகளை இடித்து தகர்த்து வருவதாகவும், மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் ஜெய்ப்பூர் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இன்று மியான்மர் பிரதமர் தான்ஸ்வேயை சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது இந்தியா மியான்மர் தாய்லாந்து முத்தரப்பு நெடுஞ்சாலை இணைப்பு திட்டம் குறித்தும் எல்லைப் பகுதிகளில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்தும் விவாதித்தார். மணிப்பூர் கலவரத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் அங்கு சென்று வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 10 நாட்களாக மணிப்பூரில் அமைதியான சூழல் நிலவுவதாகவும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் பலமே விவசாயிகள் தான் எனவும், விவசாயிகள் உணர்வுகளை புரிந்து கொண்டாலே நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கடுமையாக உழைக்க தெரிந்த அவர்களுக்கு தங்கள் உரிமைகளுக்காக கடுமையாக போராடவும் தெரியும் என அதில் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் சாலை விபத்தில் இறந்த மீனவ பெண்கள் மூவரின் குடும்பத்திற்கும் தலா 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin அறிவித்துள்ளார். விபத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றினால் 10,000 ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மத்திய அரசால் அளிக்கப்படும் 5,000 ரூபாயுடன் மாநில அரசின் பங்களிப்பாக கூடுதலாக 5,000 ரூபாய் சேர்த்து இந்த வெகுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சரக DIG விஜயகுமார் தற்கொலை தொடர்பாக கருத்து தெரிவித்தவர்கள், சமூக ஊடகங்களில் பதிவு மற்றும் பேட்டி அளித்தவர்கள் 8 பேருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இவர்கள் அனைவரும் நாளை மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிடப்பட்டுள்ளனர். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் அவசர அழைப்பை ஏற்று அவரது அணியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் ஜெயந்த் பாட்டீல், ஜிதேந்திர அவாத் ஆகியோர் மும்பையில் உள்ள YP சவான் மையத்திற்கு விரைந்துள்ளனர். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவாரும் தனது ஆதரவாளர்கள் பிரபுல் பட்டேல், சாகன் புஜ்பால், திலீப் வால்சே பாட்டீல் ஆகியோருடன் YP சவான் மையத்திற்கு விரைந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சரத்பவாரின் ஆசையை பெறுவதற்காகவும், தேசியவாத காங்கிரஸ் பிளவுபடாமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகவே அவரை சந்திக்க YP சவான் மையத்திற்கு வந்தோம். ஆனால் சரத்பவார் இது பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என அஜித் பவார் அணியின் தலைவர் பிரபுல் பட்டேல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தில்லி, நொய்டா, லக்னோ, கான்பூர், வாரணாசி, பாட்னா, முசாஃபர் நகர் ஆகிய நகரங்களில் 1 கிலோ 80 ரூபாய் என்ற விலையில் தக்காளி விற்பனையை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு மற்றும் தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஆந்திரம், கர்நாடகம், மகாராஷ்டிரா மாநிலங்களிலிருந்து தக்காளியை கொள்முதல் செய்து இவ்வாறு விற்கப்படுகிறது. அசாமில் பிரம்மபுத்திரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் விஸ்வநாத் உட்கோட்டத்தில் ஆற்றின் கரையோரம் உள்ள 47 ஊர்கள் நீரில் மூழ்கியுள்ளன.
இதனால் 30,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 858 ஹெக்டேர் பரப்பிலான விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. யமுனை ஆற்றின் தடுப்பணையில் மதகுகள் தூர்ந்து திறக்க முடியாமல் போனதால் வெள்ளத்தை திறந்துவிட முடியாமல் போன நிலையில் இந்திய கடற்படை கேப்டன் சஞ்சய் காத்தியன் தலைமையில் கடற்படை டைவிங் குழுவினர் ஆற்றில் குதித்து மதகுகளை தூர்வாரி திறக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை கொண்டு நிவேதனம் செய்யப்படும் நிலையில் தேசிய அளவில் பாரம்பரிய இன பசுக்களை கூடுதலாக இனவிருத்தி செய்ய தேவஸ்தானம் நடவடிக்கை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் பாரம்பரிய இன மாடுகளிலிருந்து கரு பரிமாற்றம் செய்யும் திட்டம் வெற்றியடைந்துள்ளதாக ஆந்திர மாநில முதன்மைச் செயலாளர் ஜவஹர் ரெட்டி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வெளியிட்டார். அரசு ஒதுக்கீட்டு பிரிவில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவன் பிரபஞ்சன் 720 மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்துள்ளார். 715 மதிப்பெண்கள் பெற்ற சென்னையைச் சேர்ந்த சூரிய சித்தார்த், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வருண் ஆகியோர் 2 மற்றும் 3 இடங்களை பிடித்தனர். யுக்ரைனின் 8 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி பயங்கரவாத தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. இதில் உயிரிழப்போ அல்லது பாதிப்புகளோ எதுவும் ஏற்படவில்லை என்றும் ரஷ்யா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு யுக்ரைன் தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. அமெரிக்காவின் எச்சரிக்கைகளை மீறி வடகொரியா தொடர் ஏவுகணை சோதனையை நடத்தி வருகிறது. வடகொரியாவின் மிரட்டல்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டு கடற்படை ஏவுகணை பாதுகாப்பு ஒத்திகையை நடத்தியுள்ளன. தென்கொரியா, ஜப்பான் இடையே உள்ள சர்வதேச கடற்பரப்பில் இந்த முத்தரப்பு ஒத்திகை நடத்தப்பட்டது. இஸ்ரேலின் நீதிமன்ற அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் சர்ச்சைக்குரிய மசோதாவை கண்டித்து தொடர் போராட்டங்கள் நடந்து வரும் நிலையில் இன்று தலைநகர் டெல் அவிவ் மற்றும் பிற நகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி டார்ச் லைட்டுகளை ஏந்தியவாறு சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். ஐரோப்பாவின் சில பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஸ்பெயின், பிரான்ஸ், கிரீஸ், குரேஷியா மற்றும் துருக்கியின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை விட அதிகமாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இத்தாலியின் சில பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸை எட்டும் என்றும் ஐரோப்பிய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரில் 200 மீட்டர் ஓட்டத்தில் ஜோதி ஆராஜி வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஏற்கனவே 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள நிலையில் தற்போது அவர் 2வது பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். திலீப் கோப்பை கிரிக்கெட்டில் தெற்கு மேற்கு மண்டல அணிகள் இடையிலான இறுதிப் போட்டி பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் இன்று நடந்தது. 75 ரன்கள் வித்தியாசத்தில் தெற்கு மண்டல அணி அபார வெற்றி பெற்றது. தெற்கு மண்டல அணி தரப்பில் கௌசிக், சாய் கிஷோர் ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 2010-11 சீசனுக்கு பிறகு தென்மண்டலம் என்ற முதல் கோப்பை இதுவாகும். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் ஆண்கள் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் கிஷன்குமாரும் பெண்கள் 800 மீட்டர் ஓட்டத்தில் கே.எம். சந்தாவும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளனர். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் பெண்களுக்கான குண்டு எறிதலில் அபா கதுவா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இவர் குண்டு எறிதலில் 18.06 மீட்டர் என்ற தேசிய சாதனையை சமன் செய்தார். ஒடிசாவின் 8 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என புவனேஸ்வரின் இந்திய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி உமாசங்கர் தாஸ் தெரிவித்துள்ளார்.